இதுபோன்ற ஆபத்துகளை எல்லாம் சவால்களை எல்லாம் கடந்துதான் ஒரு தலைமை தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள தலைமை துணை பொதுச்செயலர் டிடிபி தினகரன் தலைமை என்று நாங்கள் கருதுகிறோம். சார், இந்த அமைச்சர்கள் இந்த மாதிரி உங்களுடைய கருத்தையும் பல்வேறு விதமான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அமைச்சர்களும் கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்ற வேண்டும் என்றுதான் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த கட்சிக்காக ஒரு 33 ஆண்டு காலம் அம்மாவை நிழலாக தொடர்ந்த சின்னம்மாவினுடைய குடும்பத்தை நிராகரிக்க வேண்டும் என்று அவர்கள் சிறையில் இருக்கிற இந்த நேரத்தில் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முடிவு மனிதாபிமானம் உள்ளவர்களின் நெஞ்சை சுடுகிறது. அதே நேரத்தில் அவர்கள் அப்படி ஒரு முடிவெடுக்க தூண்டப்பட்டார்கள். அப்படி அவர்களுக்கு ஒரு அழுத்தம் யாரோ கொடுத்திருக்கிறார்கள், அதற்கு அவர்கள் பணிந்திருக்கிறார்கள். ஆட்சி இரட்டையிலை சின்னம் முடக்குவதற்கு முன்னாலேயே இரட்டையிலை சின்னம் இவர்களுக்கு கிடைக்காதென்றார்கள், இந்த கட்சி இருக்காதென்றார்கள், அதிமுக அழிந்து விட்டதென்று மதிப்பிற்குரிய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அறிவித்தார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மதிப்பிற்குரிய தலைவர் சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் எனக்கு தெரிந்த ஒரு நண்பரிடத்தில் பந்தயம் கட்டியிருக்கிறார், ஆட்சியை கவிழ்த்து விடுவோம் என்று. அந்த நண்பர் விவாதித்திருக்கிறார், அதற்கான சாத்தியம் இல்லையே, அறுதி பெரும்பான்மை இருக்கிறது என்று. இல்லை, பந்தயம் வைத்துக் கொள்வோமோ என்று பந்தயம் கட்டுவதற்கு துணிகிறார். ஆகவே இந்தியா முழுவதையும் அவர்களுடைய கொடி பறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். தமிழகம் காலம் காலமாகவே ஒரு தீவாகத்தான் இதுவரைக்கும் இருந்து வந்திருக்கிறது. இது பெரியாரின் பூமி, அண்ணாவின் நந்தவனம், மக்கள் திலகம் எம்ஜிஆரின் தோட்டம், புரட்சி தலைவின் அசைக்க முடியாத ஆஸ்பெட்டாஸ் கோட்டை. இந்த திராவிட இயக்க பூமியில் வகுப்பாத சக்திகள் காலூன்றுவதற்கான வாய்ப்பில்லை. இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற யுத்தம் ஒரு வகையில் கலாச்சார யுத்தம். இந்த கலாச்சார யுத்தத்தில் எங்கள் தரப்பில் டிடிவி தினகரன் அவர்கள் தலைமை தாங்குகிறார்கள். இறுதி வெற்றி எங்களுக்கு. ஐடிஐ மட்டுமல்ல, தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துகிறார்கள். அந்த பவர் சென்டர், பவர் செக்டர் எல்லாவற்றையும் பயன்படுத்துகிற ஒரு மோசமான காரியத்தை பிஜேபி செய்வது நாகரிகமான நடவடிக்கை இல்லை.